பிரான்ஸ் மக்களுக்கான குளிர்கால கொடுப்பனவு தொடர்பான முக்கிய தகவல் பிரான்சில் இந்த குளிர்காலத்தில் மக்களின் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் எரிசக்தி காசோலைகள் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அதற்கமைய அதனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் மற்றும் செல்லுபடியாகும் விதிமுறைகளை அரசாங்கம் வகுத்துள்ளது அதுக்கமைய இந்த கொடுப்பனவிற்கான முதல் தொகைகள் கிறிஸ்துமஸ் விடுமுறையின் போது அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நபருக்கான வருடாந்திர வரிக்கு உட்பட்ட வருமானம் பத்தாயிரத்து எண்ணூறு யூரோவுக்கும் குறைவாக உள்ள குடும்பங்களுக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை இருநூறு யூரோவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பத்தாயிரத்து எண்ணூறு யூரோவை விட அதிகமாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ பதினேழாயிரத்து நானூறு யூரோவுக்கு குறைவாகவோ இருக்கும் குடும்பங்களுக்கு இது நூறு யூரோவாக இருக்கும் பிரான்சில் அதிகரித்து வரும் எரிவாயு மற்றும் மின்சார செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் வழங்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த கொடுப்பனவிற்காக பன்னிரண்டு மில்லியன் மக்கள் கருத்தில் கொள்ளப்படுவார்கள் என்று அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டு வசந்த காலத்திலிருந்து குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு ஆற்றல் காசோலை விநியோகிக்கப்படுகிறது இந்த ஆண்டு மக்களுக்கு நெருக்கடி நிலைமை அதிகரித்துள்ள நிலையில் மேலதிக காசோலையும் இந்த மாத இறுதியில் தானாகவே அனுப்பப்படும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது சுமார் பன்னிரண்டு மில்லியன் குடும்பங்களுக்கு செல்லும் இது மூன்றில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை குறிக்கிறது இந்த போனஸ் அனுப்புவது சுமார் எட்டு வாரங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது